என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு நான் தலைமை தாங்கணுமா? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வர மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டீச்சர் எடுக்கிற பார்ட்டிக்கு வயசு 16. வர்றியா இல்லையா? மலை வெயில் அழகி, மஞ்சள் முகத்தழகி, வானவில் கை அழகி, மின்னல் சிரிப்பழகி, மேகம் திரண்டு வந்து வானம் இருண்டிருண்டு மழைய பொழிய வேணும் ஆத்தா. அன்பு நிறைஞ்சிருந்தும் இன்பம் குறைஞ்சிருக்கும், கேழ செழிக்க வேணும் ஆத்தா. தீச்சட்டி பூச்சட்டி ஏந்தி வந்தோம் மாலை வேலை, அஞ்சல் முகத்தழகி, அன்னை முகம் தன்னை காணாது, பிழைக்கு வேறொன்றும் தோணாது. பால் கொடுத்த அன்னை கிங்கே பார்க்கும் இடம் எங்கும் பால் குடங்கள். உன்னை கண்டு ஓடி வந்தால் ஓடி செல்லும் அந்த சங்கடங்கள். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் திருவிளக்காடிடும் கோலங்களே. அப்பா நல்ல கண்ணத்துல போட்டு கும்பிடுக்கப்பா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, அம்மா தாயே. என்னடா இது? என்ன சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி பாத்திருக்கேன், சமீபத்துல பிள்ளையார் கூட பால் குடிச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பால் ஊட்ட வேண்டிய பொண்ணுக்கு பால் ஊத்துறீங்களேடா? அடாடா, வாய மூடுப்பா. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஆத்தா அந்த பிள்ளை மேல வந்து இறங்குவான். ஆத்தாளுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்றோமோ அதை பூரா அந்த பிள்ளைக்கு பண்ணோம்னா ஊரு விருத்தி அடையும்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ நல்லா கும்பிடு, உனக்கு ராஜ்ய விருத்தி அடையும். போட்டு உயிரை வாங்காத, உன் பக்கத்துல நிக்க பயமா இருக்கு. கும்பிட்டு போய் சொல்ல. இருக்கிற சாதி சண்டை எப்பயுமே இல்லாம எல்லா வேலும் ஒத்துமையா தாய் பிள்ளையா இருக்கணும். தாயே நீ தான் அருள் புரியணுமா? நீ தான் ஏப்பா ரொம்ப பயபக்தியோட கும்புற மாதிரி இருக்கு, என்ன வேண்டிக்கிட்ட? அப்ப வேணும்னு வேண்டிக்கிட்ட. யாரு இந்த புள்ளையா? எதுக்கு